விசேஷத்தை அறிவிப்பது என்பது விழுந்த கடமை. மோசேட்ட சொல்கிறார், நான் உன்னை அனுப்புகிறேன், ஐ சென்ட் யூ. யாத்திரம் 2:3-4 அதிகாரத்தில் சொல்கிறாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, கடினமான மக்கள் மத்தியில் நான் உன்னை அனுப்புகிறேன், அவங்க முரட்டாட்டமும் கஷ்டமான மக்கள், ஆனால் நீ போய் சொல்லு. நீ எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் சொல்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசியில் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம், இருதயம் நறுங்குண்ட மக்களுக்கு வாழ்வு, சிறைப்பட்ட மக்களுக்கு விடுதலை, இதுக்கு தான் ஆண்டவர் என்னை அனுப்பினார், நான் உன்னை அனுப்புகிறேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொல்கிறாரு. ஏசாயா 61. லூக்கா 4:18 சொல்கிறாரு, சிறைப்பட்ட மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக ஆண்டவர் என்னை அனுப்புகிறார். மரித்த இயேசுவை, மரித்த உடலை பார்ப்பதற்கு போன மரித்த உடலுக்கு நறுமண தைலம் பூசுவதற்காக, இன்று செத்தால் நாளைக்கு 3 பாலுங்கிற பிரகாரமாக, அந்த பால் ஊற்றுறதுக்காக அந்த அம்மா போன அம்மாவுக்கு, அந்த அம்மாவுக்கு இயேசு உயிரோடு எழுந்துட்டாருன்னு தெரியாது, உயிரோடு உள்ள இயேசுவை பார்க்க போகல. ஆனால் அந்த அம்மாவை இயேசு பார்த்துட்டு, நீ போய் சொல்லு, என் சீசர்கிட்ட போய் சொல்லு, பேதுருகிட்டையும் போய் சொல்லு, நான் உயிரோடு எழுந்துட்டேன், போய் சொல்லு, போ போ, நிற்காத, சீக்கிரம் போ, போ, ஸ்பீட் குயிக்லிங்கிற சரியா 8:21, சீக்கிரமாய் போங்கள், போய் சொல்லுங்க. ஒரே ஒரு ஆத்மா மரண பயத்தில் இழந்து போவது, இருப்பது எனக்கு கஷ்டம். அதாவது அழகாக ஒரு ஊழியக்காற்றை வர சொல்கிறார், ஜிஎல் மூடிட்ட பகல்லாம் ஊழியம் பார்த்துட்டு வர்றார், ரொம்ப டயர்டாக இருக்கிறார், ரொம்ப டயர்டாக வந்து ராத்திரி 12:00 படுகிறார். படுக்கிற ஜிஎல் மூடியை எழுப்பி பூச்சி எத்தி கொண்டு வாணி சத்தத்தில் படுக்கிறாருன்னு வைங்களேன். பூச்சி எத்தி கொண்டு ஒரு மனுஷன் இருக்கான், ராத்திரி 2 போய் காஸ்பல் சொல்லுங்கிறார், 2:00. அந்த ஜிஎல் மூடி சொல்கிறார், ஐயா ராத்திரி 2 இங்கேருந்து நடந்து போனால் பேய்தனையாக இருக்கும், என்னையா போய் சொல்கிறது, எப்படியா போக முடியும்னு கேட்குறாரு. நீ போய் சொல்லுப்பாங்கிறார். ஜிஎல் மூடி முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார், இல்லை நீ போய் தான் ஆகணுங்கிறார். ஜிஎல் மூடி ஃபைனலாக போகிறது அவர் விருப்பம் தானே, கடவுள் கட்டளை கொடுக்குறாரு. இப்போ பாஸ்டர் ஏசுதாஸ் கூப்பிட்டு, டேய் தபேல் அடிடான்னு மாயிண்ட சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அடிக்க கஷ்டமாக இருக்குன்னா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, உண்மை தானே. அவர் விருப்பப்பட்டு உட்காந்து பாருங்க, சூப்பராக அடிக்கிறார். முடியாதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஜிஎல் மூடி முடியாதுன்னு படுத்துக்கிட்டார், தூங்கிட்டார். காலைல 6:30 எழுந்து வாக்கிங் போனால் ஒரு மனுஷன் செத்து கிடக்கிறான், அந்த மனுஷனை தான் போய் காஸ்பல் சொல்லுங்க. சுவிசேஷம் என்பது இதயம் நறுங்குண்ட மக்களுக்கு வாழ்வு, அந்த வாழ்வு கொடுப்பதான் காஸ்பல். அந்த காஸ்பல் சமயம் வாய்த்தாலும் வாக்காவிட்டாலும் ஆண்டவர் சொல்ல, ஐ சென்ட் யூ. இன்னைக்கு காலையிலேருந்து இது 3வது செய்தியும் அப்படி தான் வருது. ஆண்டவர் நம்மை அனுப்பும் ஆண்டவர், எல்லாத்துக்கும் வாழ்வு கொடுக்குற அந்த லேகியோன். எத்தனை பிசாசு? அநேக பிசாசுகள், 1-2 இல்லை. மார்க் 5:15 அவன் புத்தி தெளிந்தவனாய் ஆடைகள் தரித்து. அப்போ முதல்ல எப்படி இருந்தார் அவர்? புத்தி மயக்கமாக இருந்தது, கிறுக்கனாக இருந்தான், மெண்டலாக இருந்தான். இன்னைக்கு மகாலிபுரத்துலேருந்து வர்றப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு வாலிப மகனை பார்க்குறேன், முழுமே ஒரு ட்ரெஸ் இல்லை அவன் நடந்துக்கிட்டு இருக்கான் ரோட்டில். எப்படியோ எனக்கு கண்ணீர் வந்துட்டு, என் கூட வந்து இவர் வந்தார், இவர் பார்த்தாரா தெரியல, இந்த தம்பி வந்தார் பார்த்தாரா தெரியல, டிரைவர் பார்த்துருப்பார், இன்னொருத்தர் வந்தார், முழுமையாக ஒரு வாலிய மகன் ஆடை இல்லாமல் நடந்து வர்றான். அதே மாதிரி தான் ஆடை இல்லாமல் அலைந்தான். அவன் இயேசுவை நோக்கி பார்த்த பொழுது இயேசு விடுதலை கொடுத்தார். விடுதலை பெற்ற அவன், இந்த உலகம் எனக்கு வேண்டாம்ப்பா, இது நல்ல உலகம் இல்லை, நல்ல மனுஷன் இல்லை, ஏமாத்துறவன், பொய் சொல்கிறவன், திருடேன், சூனியக்காரன், வஞ்சக்காரன் இருக்கான், வேண்டாம், நான் உங்கள் கூடயே இருந்துடுறேன், உங்கள் பக்கத்துலேயே, உங்கள் நிழல்லே, உங்கள் ஷேன்லேயே நான் வாழ்ந்துறேன்னு சொல்கிறான். கடவுள் சொல்கிறாரு, இல்லைப்பா, ஆண்டவர் உனக்கு இறங்கி செய்திகளை நீ போய் பிறருக்கு அறிவி. மார்க் 5:19 சொல்கிறார், இதுதான் காஸ்பல். காஸ்பல் என்பது ஏசுதாஸ் பாஸ்டருக்கு அவர் ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறாரு, நாங்கள் ஈசோப்பு தயார் பண்ணுறோம், அதை விற்கிறாரு, அதை விற்றுக்கிட்டே எப்படியாவது காஸ்பல் சொல்லணும், மக்கள் அழிந்து போகும் ஆத்மாக்களே ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த தாகம் வரணும். அதுக்காக பக்கத்திலே சர்ச்சை ஆரம்பிங்க, நான் சொல்லலை, பைபிள் சொல்லலை, எங்கே காஸ்பல் இல்லையோ அங்கே போய் சொல்ல ஆண்டவர் நினைக்கிறார். இதுதான் வேதம். இந்த நல்ல வேலைக்கு தான் நம்ம ஒப்பு கொடுக்கணும். நீ கொடுக்கப்பட்ட ஒரு வசனம் நெகேமியா 1:2-18 அந்த நல்ல வேலைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். குட் நல்ல ஒர்க்குக்கு தன்னை அவங்க என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுக்குறாங்க, தங்களை கைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க நல்ல வேலைக்கு, அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்து. கோ
they strengthen their hands for this good work. அந்த நல்ல வேலை. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார். அந்த மனிதனுக்கு நம்ம ஜோம் பண்ணி உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறான்னு ஒரு வார்த்தையை சொன்னால், அந்த ஆறுதலின் வார்த்தை கிடைக்காம இவ்வளோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. தாம்பரம் சானிட்டோரியம் ஹாஸ்பிட்டலில் எய்ட்ஸ் பேஷண்ட் பின்னால் இருக்காங்க. பெண்களுக்கு எய்ட்ஸ் வந்த பிறகு யாருமே அவங்கள போய் பார்க்கறதில்ல. அந்த பெண் தன் கணவன் குடிகாரனாக இருக்கிறான், வீட்டுக்கு பணம் கொடுக்கறதில்ல, அதனால் தப்பு பண்ணுறா, அவளுக்கு வியாதி வருது. அந்த வியாதி வந்த பிறகு அவருடைய அந்த பிள்ளைக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறா, அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் பார்க்கறதில்ல. ஆனால் அந்த பிள்ளை அந்த மகாட்ட போய், மகளே பயப்படாத, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், நீங்கள் ஒரு காஸ்பல் சொல்லி பாருங்கள், ஸ்டான்லி ஜிஹெச்சி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பைபிள் மட்டும் கையில் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றுமே கொண்டு போகாதீங்க, எவ்வளோ 110 பேர் யாருமே என்னை பார்க்க மாட்டாங்களான்னு ஏக்கத்தோடு இருக்காங்க. அந்த சகோதரியை பார்த்து ஒரு 10 ரூபா இல்லை 5 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட்டை வாங்கி கையில் கொடுத்துட்டு ஒரு நல்லா விசாரிங்க. ஒரு 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 போலீஸ் அதிகாரி சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு 5 பாடி அனாதையாக இருக்கான் ஜிஹெச்சி ஹாஸ்பிட்டலில், ஆள் இல்லாமல் செத்து போகிறாங்களாம். கிட்டத்தட்ட 25-30 பாடி இந்த மார்ஜரியிலேருந்து அனாதையாக பாஸ்டர் முஸ்லீம் பாங்கு சொல்கிறவர் பிராமண சகோதரரை அழைத்து ஜெபம் பண்ணுறாங்களாம். 3 மதத்துக்காரங்களையும் கூப்பிட்டு அனாதையாய் அனாத பாடிக்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட மக்கள் இவ்வளோ இருக்காங்க. அந்த நல்ல வேலை, எந்த நல்ல வேலைனா, யார் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காங்களோ, யார் இறியும் நறுங்குண்ட நிலைமையில் இருக்காங்களோ, அந்த நல்ல வேலைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க ஆண்டவர் அழைக்கிறார். அந்த நல்ல வேலைக்கு ஒருவேளை நம்ம காலையில் ஒரு சர்வீஸ் வந்தோம், இப்போ ஒரு காஸ்பல் மீட்டிங் போகிறோம், காஸ்பல் கேட்டுட்ருக்கோம், இது மட்டுமல்ல, ஆண்டவர் உனக்கு இறங்கி செய்த விலையை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய உன்னத பணி. அந்த உன்னத பணிக்கு ஆண்டவர் உங்களை நீ அழைக்கிறார். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை நோக்கிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய்ந்து கொள்ளுமே. குயவனே ஒன்றுமே இல்லைப்பா, ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆவியானவர் உங்களுக்கு தெரியல. நீ இறுதியை நறுங்குண்ட மக்களுக்கு போய் காஸ்பல் சொல்லுன்னு சொல்லியிருக்கீங்க. நீ போய் சொல்லு, பிதா என்னை அனுப்பினது போல நான் உன்னை அனுப்புகிறேன். பிதா என்னை அனுப்பினோக்கு இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக அனுப்பினார். அதற்காக நான் உன்னை அனுப்புகிறேன். நீ போ, நீ போன்னு சொல்கிறீங்கப்பா. ஒருவேளை அந்த நல்ல வேலைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க நீங்கள் இறங்கி வாங்கப்பா. இதோ இந்த பகுதியில், வாணி சத்திரத்தில் தகப்பனே, இந்த மைதானத்தில், இந்த ஸ்டேஜில் நின்று தகப்பனே, நம்பிக்கையோடு ஒரு வார்த்தையாக நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம் தகப்பனே. வார்த்தை அனுப்பி குணமாக்கி இக்கட்டுகள் என்று வாழ்ந்து கொடுக்குற தகப்பனில்வா, ஒரு விசை கூட உங்களுடைய வார்த்தை எங்களோடு அனுப்புங்கப்பா. உங்களுடைய கிருபை எங்களை எங்களோடு அனுப்புங்கப்பா. உங்களுடைய தூயாவுடைய மைமை எங்களோடு வளர்த்துங்க தகப்பனே. அன்பேனாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மதிலே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் செய்தே.
வாரும் பரிசுத்த ஆவியானவரே, விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியதும் பற்பல மொழிகள் மூலமாக விசுவாசத்தை பொய்த்தலும் ஒரு வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். மீண்டுமாய் இந்த நல்ல வேலைக்கு நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அந்த நல்ல வேலைக்கு நம்மை அர்ப்பணிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு உலக அரங்கில் ரஷ்யா ஒரு பெரிய நாடு, அமெரிக்கா ஒரு பெரிய நாடு. ரஷ்யா பெரிய நாடாக இருந்தாலும் பக்கத்தில் அவங்க கண்ட்ரோலில் இருந்த உக்ரைன் கூட சொண்டை ரஷ்யா அழிச்சிருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அநேக நாட்டுடைய சப்போர்ட்னால உக்ரைனில் அவங்களால இன்னும் ஒன்றும் செய்ய முடியல. போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட அநேக 2-3 மாதங்கள் ஆச்சு. கடந்த நாட்களில் ஈராக்கோடு அமெரிக்கா சண்டையிட்டுச்சு. நாங்கள் உலகத்தில் உள்ள வல்லரசு என்று அமெரிக்க ஈராக்குடைய அதிபர் இனி ஒன்றும் செய்ய முடியாது, சாதாரண மனிதர் ஒன்றும் செய்ய முடியாதுனாரு சதாம் ஹுசேன். பூமிக்கு அடியில் நான் 3 கிலோமீட்டருக்குள்ளே போய் உட்கார்ந்துருந்தேன். இருந்தாலும் முழுசு அமெரிக்காவில் ஜெயிக்க முடியல. இந்த உலகத்தில் ஒரு பெரிய வல்லவர் யாராக இருந்தாலும் முழுசாக யாரும் சரியாக இல்லையோ அவங்க ஜெயிக்க முடியாது. இதே மாதிரி ஒவ்வொரு காலங்களிலும் உலகத்தை 17-ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் இங்கிலாந்து பேரரசு உலகத்தை ஆண்டு இங்கிலாந்து பேரரசு தான் ஆள்றாங்க. கடந்த நாட்களில் மதித்த விக்டோரியா மகாராணி அவங்களுடைய பரம்பரை, அவங்க தான் நமக்கு ஆட்சியாளராக ரூலிங் பவரில் இருந்திருக்காங்க 17-ஆம் நூற்றாண்டில். அதே மாதிரி 11-ஆம் நூற்றாண்டில் உலகம் முழுவதும் நார்மேனியர் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்காங்க. நார்மோனியர் உலகம் எங்கே போய் ஜெயித்து வந்து கொண்டிருக்காங்க. நார்மோனிய படை இங்கிலாந்தை சுற்றி முற்றுகையிட்டிருக்கு. முற்றுகையிட்டிருக்கப்போ நார்மோனிய அரசர் ரொம்ப துடிதுடிப்பானவர், கொடுத்த வேலையை சரியாக செய்கிறவர், கொடுத்த வேலையை எப்பவுமே அவர் சரியாக செய்கிறவர். அப்படி ஒரு துடிதுடிப்பான மனிதர், என்ன நடக்குன்னா இங்கிலாந்துலேருந்து ஒரு செய்தி வருது, அந்த அரசு அந்த போர் வீலர் என்ன வருதுன்னா உங்களுடைய அரசன் மரித்து போனார், இரவில் எதிரிகளால் தாக்கப்பட்டு அவர் மரித்து போனார். நார்மோனிய படைக்கு அப்படிப்பட்ட ஒரு செய்தி வருது. அந்த செய்தி வந்தோடனே நார்மோனிய படை அப்படியே கலங்கலங்கிட்டு, எப்படின்னா இயேசு வாழ்வு கொடுப்பார் என்று லூக்கா 5-ஆம் அதிகாரத்தில் பவுலடிகள் அந்த போட்டை கொண்டே கட்டிட்டு இயேசுக்கு பின்னால் போயிட்டார். அந்திரேயா தூரமாக நிற்கிறார், பிலிப்பை யார் பாதுங்கிறார், அதுதான் தெய்வ ஆட்டுக்குட்டி. ஸோ யோவான் சானிட்ட கேட்குறார் யோவான் 1-ஆம் அதிகாரத்தில் உலகத்தை ரட்சிக்கிற மேசியா அவருக்கு பின்னால் போயிட்டார். சமாரியாவில் வந்து இயேசு நிற்கிறப்போ அந்த பாவியான பெண் என்னுடைய பாவத்தை ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. சொன்னோன்னே அந்த கிராமமே வந்து சமாரியா கிராமமே இயேசுவை விசுவாசிக்குது. அவள் பாவம் பண்ணி பின்னால் இல்லை, இயேசுடைய செய்கைகளை பார்த்து அந்த கிராமமே பின்னால் வந்துச்சு இயேசுக்கு பின்னால். யோவான் 4-ஆம் அதிகாரத்தில் பெரிய ஜனத்திரள் கூட்டம். மத்தேயு 16-ஆம் அதிகாரத்தில் பேதுரடிகள் கிட்ட சொல்கிற பேதுரடிகள்ல அங்கே இருக்க ஸ்ரீஷல்கிட்ட பேசுகிறார், ஐயா என்னை இந்த உலகத்தில் யார் சொல்கிறாங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், இவ்வாறைய லைவ் காட் சொல்கிறாங்க. அப்போ பேதுரடிகிட்ட சொல்கிறாங்க, ஒருத்தர் சொல்கிறாங்க எலியா சொன்னாங்க, ஒருத்தர் எலிசா சொன்னாங்க, ஒருத்தர் மோசே சொன்னாங்க, மோசே மாதிரி இருக்கீங்கன்னு. அப்போ பேதுரடிகள் மட்டும் சொன்னால் நீ உயிருள்ள தகப்பன், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் லைவ் காட், வானத்தையும் பூம்படைத்து தகப்பன் ஆகிய அவருடைய மகன் என்று சொல்கிறார் பேதுரடிகள். அப்போ சொல்கிறாரு, இது நீ சொல்லலப்பா, நீ உனக்குள்ள இருக்க ஆவியான சொல்லியிருக்கிறார். அதனால பேதுருங்கிற கல்லின் மேலே என் திருச்சபையை நான் என்ன பண்ணுவேன், கெட்டுவேன். இந்த சொன்னுடைய அர்த்தம், ரோம் நகருக்கு ரோம் தேசத்துக்கு போனீங்கன்னா வாட்டிக்கன் ஒரு சின்ன ஊர், அந்த ஊருடைய தலைவர் போப் தான், அவர் தான் ரூலிங் பவர், அவர் தான் ஜனாதிபதி. போப் யார்? இன்னைக்கு பிஷப், எல்லாரும் பிஷப் ஆகிட்டு இருக்கு. எத்தனை பேர் பிஷப் இருக்கீங்க இல்லையா? அப்போ அவர் பிஷப்பா? ஐயா நான் பிஷப் இல்லைன்னு சொன்னீங்க, அப்போ அவர் பிஷப்பா? ஏன் அப்படி சொன்னீங்க? அதே மாதிரி போப் அங்கே போனீங்கன்னா அங்கே தான் பேதுருடைய கல்லறை இருக்கு. நான் போனேன், கடவுள் எனக்கு கிருபை செய்தவர் 5-6 வருஷத்துக்கு முன்னால். 3 கிலோமீட்டர் லைனிக்கு அந்த கல்லறைக்கு போக, ஆனால் 3 கிலோமீட்டர் இவ்வளோ வேகமாக நடக்குது, இவ்வளோ வேகமாக நடந்து போகுது கல்லறைக்கு. அப்போ போய் கல்லறை என்ன பார்க்க முடியும்? ஒரு கல்லறை எவ்வளோ நேரம் பார்த்துருவீங்க? இப்போ நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் அப்போ லைன்லேயே நிற்கலை, கல்லறையை பார்த்து ஒன்றும் நடக்க போகிறது இல்லைன்னு நடந்துக்கிட்டே இருக்கான். 3 கிலோமீட்டர் லைன் ஜிக்ஜாக் மாதிரி கிரவுண்ட் ரவுண்டாக நிற்கி, ஒரு சின்ன பெரிய கிரவுண்டு,
ஒருவேளை பூச்சி எத்தி போயிடு அளவுக்கு ஒரு கிரவுண்ட், அந்த கிரவுண்ட்ல இப்படி சுத்தி சுத்தி நிக்கிறாங்க, நடந்துகிட்டே இருக்காங்க, வேகமா உள்ள போயிட்டு வேகமா வெளியே வந்துடுறாங்க, ஒரு செகண்ட் கூட நிக்க விட மாட்டாங்க. அதுதான் அந்த பேதுருடைய கல்லறை. அந்த பேதுரு சொல்றாரு, இவன் வேணாயா நீ சிலுவையில செத்து போக கூடாது, உன்னை நம்பி தான் வந்திருக்கேன், ஏதாவது லைஃப்ல செட்டில் ஆகும். யூதாஸ் காரியத்தை அப்படித்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு, ஏதாவது துட்டு கிடைக்கும், சரி கடைசியில் வர செத்து போகிறான் செத்து போகிறான்னு காட்டி கொடுத்துறா, செத்து போகும் துட்டு கிடைச்சிருண்டா, ஏதாவது ஒன்று நடக்கட்டும், அவர் அந்த ஆள் தப்பிச்சுக்கோ, நம்ம துட்டு மீட்டு விழுந்துருந்தோம், அந்த துட்டு வாங்கிட்டு போயிட்டான். யாரு? யூதாஸ் காரியத்து. இதே மாதிரி தான் நார்வே அரசர் செத்து போனாருங்கிற ஒரு செய்தி வந்தோடனே அந்த படைகள் அப்படியே கிட்டு 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 கிட்ட நடிச்சு பேதுரு பயந்தார்ல, கதவை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டாரு. யோ அவன் செத்து போனாயா, நான் மீன் பிடிக்க போகிறான் பழையபடி, இந்த ஆளை நம்பி புண்ணியில் யாரெல்லாம் வர மீன் பிடிக்க கூப்பிட்டு போயிட்டார்ல பேதுரடிகள், யோ அந்த 21 கூப்பிட்டு போயிடுவார். அப்படித்தான் அந்த படைகள் நடுங்கிச்சான். அப்படி நடுங்கிறப்போ அது நார்வே அரசருக்கு தெரிய வந்ததுதான், நான் சாகலியேங்கிறப்போ அவர் எழுந்து அந்த மக்களுக்குள்ள ஒரு தரிசனத்தை கொடுத்தாரா, எப்போ உயிரோடு இருக்கிற குதிரையில் வந்தாரா, அதை பார்த்தோன்னு அந்த சிப்பாய்களுக்கு பெரிய 3 மடங்கு பலன் வந்துதான். அந்த 3 மடங்கு பலம் வந்தோடனே பெரிய எங்கள் தலைவனேனா செத்து போகிறேன்னு சொன்னோட எல்லாம் அருவா எடுத்து இங்கிலாந்தில் இருக்கணும்லாம் விட்டுவிட்டானா. 16வது நூற்றாண்டுடைய சரித்திரத்தை சொல்லுது, ஒருவேளை வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறப்போ உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த வித ஆயுதமும், சங்கீதம் 16:8, என் தேவனே எனக்கு முன்பாக நிற்கிறார், பிஃபோர் ஃபார் மீ, என் கடவுள் எனக்கு முன்னால் இருக்கிறார், எனக்கு முன்னால் இருக்கிறதால உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காதேப்போம். நீங்களானும் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எந்தவித ஆயுதத்துக்கும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா, ஜீவனுள்ள தகப்பனை நோக்கி பார்க்கிறோமா, ஓ நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது, வானத்தை பூமியும் படைத்த தகப்பன் நம்மோடு இருக்கிறார், தகப்பனே நான் இவ்வளோ வேதனையில் இருக்கேன், இவ்வளோ துன்பத்தில் இருக்கேன், இவ்வளோ கண்ணீரான வாழ்வில் இருக்கேன், எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்க்கிற மக்களாய் காணப்படுகிறோமா. ஒருவேளை இன்றைக்கி கொடுக்கப்பட்ட நிகழ்மையாக 2வது அதிகாரத்தில் சொல்றாரு, 1வது அதிகாரத்திலிருந்து அது ஒரு பெரிய சம்பவம், நெகேமியா ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா, சாலமோன் பெரிய ராஜா ஆலயத்தை கட்டிட்டார், அதுக்கப்புறம் வந்து ராஜாக்கள் எல்லாம் பாவம் செய்யறாங்க, யூத ராஜாக்கள் இஸ்ரேல் ராஜாக்கள், கடவுள் ஒப்பு கொடுத்துருவார், நியாயாதிபதிகள் முழுசாக தான் நடக்கும், 40 வருஷம் ஒப்பு கொடுத்துருவார், பிற ஒரு தீர்க்க தரிசி அந்த மக்கள் அழுவான், ஆள் அனுப்பி காப்பாற்றுவார், சரி போய் அவளை காப்பாற்றி கொண்டு வாடா, திரும்பவும் செத்துப்போம், திரும்பவும் பாவத்தில் விழுந்துருவான். எப்பெல்லாம் பாவம் செய்கிறோமோ, எப்பெல்லாம் மனதுக்கு விரோதமான தவறு செய்கிறோமோ அப்போல்லாம் வியாதி வரும், அப்போல்லாம் கஷ்டம் வரும், கண்ணீர் வரும். எதுக்கு இந்த கஷ்டம்னா, இந்த தவறு பண்ணியிருப்போம், மாமியாருக்கு சோறு போட்டுருக்க மாட்டோம், மாமனாரை கொடுமைப்படுத்தியிருப்போம், இல்லை அக்கா தங்கச்சியிலேருந்து வாங்கிட்டு கொடுத்துருக்க மாட்டோம், பிறர் பொருளை இச்சித்து எடுத்திருப்போம், ஏதாவது ஒரு தவறு செஞ்சாதான் தொல்லையே வரும், இல்லை தொல்லை வராது, வேத சட்டத்தின்படி வராது, வந்ததும் இல்லை. எனக்கு என்ற ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சொல்கிறேன், பாவம் செய்யாத மனிதனே இந்த நான் நீதிமான் என்று சொல்கிறதுக்கு வரவே இல்லை, பாவம் செய்யாத மனிதன் உலகத்தில் இல்லை, அந்த பாவத்தின் மீது நமக்கு வேதனையே துன்பங்களே வரும். அந்த பாவம் அந்த இஸ்ரேல் மக்கள் செய்ததால் தேவாலயத்தில் அலங்கம் இடிக்கப்பட்டுச்சு, இடிக்கப்பட்டதால் முந்தா நாள் மோகனே ஆன்லைன் ப்ரேயரில் ஜெபிக்கலாம் வாங்க ப்ரேயரில் ஆன்லைன் ப்ரேயரில் பேசினார், வெள்ளிக்கிழமை இரவுன்னு நினைக்கிறேன், அது சில 2 நிமிஷம் 3 நிமிஷம் கேட்டேன், அதுக்குள்ளே தூங்கிட்டேன் நான். இந்த நெகேமியா சாப்டர் தான் பேசினார். என்ன பேசினாருன்னா, ஊர்லேருந்து இப்போ நாங்களாம் ஊரில் இருந்தோம், இங்கே வந்துட்டோம், ஊரில் இருக்கவங்க வந்தோடனே அந்த தெருவில் இருக்க அந்த முனுசாமி நல்லா இருக்காரா, இந்த தெருவில் இருக்கிற அந்த பவுல் நல்லா இருக்காரா, இங்கே இருக்க அந்த ஆனந்த் எப்படிங்க இருக்கான், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானாங்க, அங்கே இருக்க அந்த கந்தன் எப்போவுமே குடிகாரனாக இருப்பான், இப்போ எப்படி இருக்கான், நல்லா ஆகிட்டானா, அந்த அங்கே இருக்க அந்த யார் ஜோஸ்வா, அவன் ஒய்ஃபை சட்டை போட்டு அடிப்பானே திரட்டுவானே ரோட்டில், இப்போ எப்படிங்க இருக்கான். இப்படி தான் நெகேமியா ஒரு பானை பாத்திரக்காரனாய், வீடு துடைக்கிறவனா சோறு புக்குறவனா அவன் வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிறப்போ, ஒரு ராஜா அர்த்தசாஸ்திரா வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிறப்போ ஊருக்காரங்க வந்தோடனே கேட்குறாங்க, கேட்டுறப்ப சொல்கிறாங்க, ஏண்டா அந்த கதையை கேட்க, நம் மக்கள்லாம் பாவம் செய்ததால் அந்த அலங்கை இடிக்கப்பட்டுருச்சு, தேவாலயத்துடைய சுவர்கள் இடிக்கப்பட்டிருக்கு, காமோடு இடிக்கப்பட்டிருக்கு, ஆலயம் கெட்ட பழுது ஆகி கிடக்குப்பா,
யாருமே உதவி செய்ய ஆள் இல்லை, கண்ணீரோடு சொல்கிறாங்க. அந்த கண்ணீரோடு கேட்ட பொழுது அவன், அப்படியா, அதை எப்படி கெட்டுறதுன்னு பார்க்கல, நேரே வேதனை வந்த பொழுது தன்னுடைய தேவனை நோக்கி உட்காந்துட்டான். அதான் மத்தேயு 6:33 சொல்லுது, லூக்கா 12 சொல்லுது, சிறுமந்தையை பயப்படாதே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 சொல்கிறாரு. லூக்கா 12 சொல்கிறாங்க, பின்பகுதியில் 31 வசனத்திலிருந்து சொல்கிறாங்க, ஒருவேளை நமக்கு வேதனை துன்பங்கள் வர்றப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா? ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்குற ஆண்டவராய் காணப்படுகிறார். தாவீது ராஜாவுக்கு துன்பம் வந்துச்சு. துன்பம் வந்த பொழுது தாவீது ராஜா என்ன பண்ணார்னா, இப்போ சங்கீதம் 18 பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்கிறார், நான் உம்மிடத்தில் அன்பு கூறுவேன் என்று சொல்கிறார். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மிடத்தில் அன்பு கூறுவேன் சொல்கிறாரு. அவருக்கு வேதனை வர்றப்போம், துன்பு வர்றப்போம் முதலாவது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா? ஆண்டவர், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் டு த சீப். அவர் நம் ஆண்டவற்றை அன்பு கூறுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆண்டவற்றை எப்போ நம்ம அன்பு கூறுறோமோ அப்போ நமக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்ம, ஐ வில் லவ் தி ஓ லார்ட் மை ஸ்ட்ரென்த், என் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவேன். வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனிதனே இல்லை, வேதனை இல்லாத மனிதனே இல்லை, துன்பங்கள் இல்லாத மனிதனே இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. பெரிய பணக்காரனாக இருக்கலாம், அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் கதவை பூட்டாமல் இருக்கான், பூட்டுறதுக்கு மாதிரி வீட்டில் ஒன்றுமே இல்லை, அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு என்னங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்களுக்கு சொன்னவங்களுக்கு தான் தெரியும் என்ன இருக்குன்னு, எவ்வளோ வேதனை வீட்டில் துன்பம் இருக்குன்னு. ரோட்டில் இருக்கிறவரையும் 4 பேரை பார்க்கவே சந்தோஷமாக பேசுவாங்க, வீட்டுக்குள்ளே போனால் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காமல் பேசாமல் ஒரு ஆளுக்கு ஒரு முகத்தில் மூலையில் திரும்பிட்டு இருப்பாங்க. இதுதான் மனித வாழ்க்கை. மனித உங்களுக்கு தான் நீங்கள் மேனேஜர். அந்த மேனேஜருக்குற பொறுப்பு, வேதனை, கண்ணீர் எவ்வளோ கஷ்டம். ஒரு பாஸ்டர், நீங்கள் பாஸ்டர் ஆகிட்டீங்க, நீங்கள் என்னங்க கஷ்டப்படுறீங்க? வர்றாங்க, காணிக்க போடுறாங்க, போய் நிறையா காசுனர் வருது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு வெளியே சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாஸ்டருக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குன்னு அவருக்கு மட்டும்தான், எவ்வளோ வேதனை, எவ்வளோ துன்பம், எவ்வளோ கண்ணீர். அதுதான் அந்த வேதனை துன்பம் வர்றப்போ தாவீது ராஜா சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே, என் ஓ லார்ட் மை ஸ்ட்ரென்த்துங்கிறார். ஆண்டவர் தான் எனக்கு ஸ்ட்ரென்த்துங்கிறார். அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, சொல்லுங்க அடுத்த வசனம், த லார்ட் இஸ் மை ராக்குங்கிறார், கர்த்தர் என் கண்மலை. கண்மலைனா என்ன, அசையாது. நீங்கள் மதுரையிலேருந்து ராஜபாளையம் ஸ்ரீவிழுத்தூர் போனீங்கன்னா ரிப்டன் சைடில் ஒரு மலை இருக்கும், அந்தரத்தில் தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும், சின்ன பகுதி தான் ஒட்டியிருக்கும். எவ்வளோ காற்று, எவ்வளோ மயில், நானும் ஒரு 60-70 வருஷமாக இப்போ 62 வருஷமாக பார்க்குற அந்த மலை உழவே இல்லை. அதே மாதிரி நம்ம லேசாக கடவுளை போய் டச் பண்ணிக்கிட்டாலே அவர் கண்மலை மாதிரி என்ன பண்ணுவார், பாதுகாத்து கொள்ளுமாண்டவர். அவர் எப்பவுமே விடுறதில்லை. நமக்கு வர்ற பிரச்சனை, துன்பங்கள் மத்தியில் வியாதி, ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷர் எனக்கு என்னப்பா செய்யும் நினைக்காம, ஏன் எனக்கு ப்ரெஷர் தந்தீங்க, என்னை அதை விட்டு, ஏன்னா எல்லாம் ஆயிட்டதுக்கும் மருந்து இருக்குது. இந்த லோ ப்ரெஷருக்கு மட்டும் மாத்திரை இல்லை, ஹை ப்ரெஷருக்கு மாத்திரை இருக்குது. லோ ப்ரெஷருக்கு மட்டும் மாத்திரை இல்லை, லோ ப்ரெஷர் வந்து கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு அவுட்டு. இவர் லோ ப்ரெஷர் வந்து தான் கீழே விழுந்தார், நசுரையும் தான். அந்த லோ ப்ரெஷர் என்பது சாதாரண வியாதி இல்லை. ஆனால் எந்த வியாதி வந்தாலும் நீங்கள் தான் எனக்கு பலன், நீ தான் என் கண்மலை. யூஆர் ஏ ரிஃப்யூஜ், யூஆர் ஏ எனக்கு அடைக்கலம், நீங்கள் எனக்கு அடைக்கலம்பான்னு சொல்லி அவரை நோக்கி, த லார்ட் இஸ் மை ராக் அண்ட் மை ஃபோர்ட்னஸ், நீர் என் கோட்டை. கோட்டைனா என்னென்னா, இன்னைக்கு செக்ரட்டரியேட் முன்னால் வந்தேன், ஒரு பெரிய கோட்டைக்கு முன்னால் பெரிய வாய்க்கா தாண்ட முடியாது, கோட்டைக்குள்ளே நம்ம திடீர்னு உள்ளே போக முடியாது. ஏன்னா இந்த வாய்க்கால் குதிச்சு, அதே மாதிரி வேலூர் கோட்டைக்கு போனாலும் பெரிய வாய்க்கால், உள்ளே இருக்க எனிமி போய் அட்டாக் பண்ண முடியாது. அவன் தான் கோட்டை. நான் கோட்டைக்குள்ளே ரொம்ப, அதுதான் இப்போ ஒருத்தர் சொன்னார், ஈராக்குடைய அதிபர் சதாம் ஹுசேன் பூமிக்கு அடியில் போய் 2 கிலோமீட்டர் கீழே போய் பில்டிங் போட்டிருந்தார், இனி ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. ஹிட்லர் ஜப்பான் அதிபர் பூமிக்கு அடியில் 2 கிலோமீட்டர் கீழே போயிருந்தார் தன்னை தப்பித்து கொள்ள. ஆனால் அவர் செய்த தவறுக்கு அவரே ஷூட் பண்ணி செத்துவான்.
அவன் சாங்கிறது இல்லை, பல வருஷமாக லவ் பண்ண ஒரு பொண்ணை, உண்மையான காதலாம், உலகத்தில் அவன் மாதிரி எவனுமே காதலிக்கலையா. ஆனால் சாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி அந்த அம்மாவையும் ஷூட் பண்ணிட்டான், இவனும் ஷூட் பண்ணி செத்து போனானா. ஒரு நாய் வளர்த்தானா, ஒரு நாய் வளர்த்தாரான் ஹிட்லர், ஒரு பெண்ணை லவ் பண்ணியிருக்கார், ரெண்டு பேரும் இவர் கையால் சுட்டுட்டு இவரும் சுட்டு செத்து போனார். பூமிக்கு அடியில் அவர் ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படி இருக்கார், ஆனால் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாதுங்கிற ஒரு நிலைமை. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பனை நீங்கள் நானும் பிடித்து கொள்றப்போ உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவேன். லார்ட் பிஃபோர் மீ ஐ டு நாட் ஷேக்கன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பனை வைத்திரு நம்ம செயல்படுறப்போ நம்ம எந்த வேலைக்கு ஒப்பு கொடுத்தாலும் அந்த வேலை ஒரு சிறப்பான வேலையாய், அந்த வேலை ஒரு வெற்றி உள்ள வேலையாய், அந்த வாழ்வை மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கிற வேலையாய் காணப்படும். எந்த வேலையை எடுத்தாலும் ஆண்டவர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறோம், அந்த நல்ல வேலையா இருக்கணும். உலகமே ஹிட்லரை எதிர்த்துச்சு, சதாம் ஹுசேனை சொல்லிச்சு, நீ செய்தது தவறு, ஈரான் நாட்டை நீ அழிக்காதரான்னு சொன்னாங்க, அமெரிக்கா அதான் சொல்லிச்சு, ஆனா அந்த மனிதர் கேட்கல. உலகமே ஜெர்மன் தேசத்தை பார்த்து ஹிட்லரை பார்த்து சொல்லிச்சு, எப்பா நீ பயன்பது தவறு, நீ யூத மக்களை கொன்று குவிக்கிறாய், இது தவறான வாழ்வு, நீ யூத மக்களை ஆக்சிஜன் கொடுக்காம கார்பரேட் கொடுத்து நீ சாகடிக்கிற, உணவு கொடுக்காம சாகடிக்கிற, கோடிக்கணக்கான மக்களை ஒரே இடத்துல, 1000 பேர் இருக்கிற இடத்துல 1,00,000 பேர் உள்ள விடுற, கதவை மூடிட்டு கார்பன் டை ஆக்சைடு அனுப்பி அத்தனை பேரும் சாகடிக்கிற, உலகத்தில் யூத இனமே இல்லாம அழிச்சிருவேன்னு சொல்ற, உலகமே சொல்லிச்சு. ஹிட்லர் சொன்னாரு, என்னை யாரும் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாதுனாரு. சில செகண்ட்ஸ்ல தன்னைத்தானே அழித்து கொண்டான். ஒன்றுமே இல்லாத நெகேமியா, என் ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கு, அந்த ஆலயத்தை நான் கெட்டுவேன்னு சொல்லி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள்ங்கிற பிரகாரமாய் முதலாவது தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருந்து துக்கித்து மனம் அழுது உபவாசித்து, உண்மை என்று எனக்கு வேற உலகத்துல வாழ்வே இல்லப்பா, நீ ஒருத்தர் தான் வாழ்வு, நீ நினைக்கிறப்ப தான் என்னையால முடியும்னு சொல்லி ஜெபித்து அந்த வேலையை முடிக்க ஆண்டவர்கிட்ட காத்திருந்து அந்த ராஜாட்ட போய் சோறு வைக்க போறப்ப, சாப்பாடு வைக்க போறப்ப ராஜா கேட்கிறாரு, வாட் இஸ் திஸ், ஏன் சோகமா, ஒய் யூ ஆர் ஏ பேட், ஏன் மோசமா இருக்க, உனக்கு என்ன நடந்தது. ஆனா இவர் ஒண்ணுமே சொல்றாரு, அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா. அப்போ சொல்கிறாரு, என் ஆலயம் இடிக்கப்பட்டிருக்குப்பா, நான் ஆராதிக்கும் ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுக்கும், ஆலயம் இடிச்சிருக்காங்க, நாங்கள் ஏழை, நானும் உங்கள்கிட்ட அடிமையாக இருக்கேன், எனக்கு என்ன வாழ்வு, இப்போ என்ன செய்யணும், போய் கட்டிட்டு வாப்போ, லீவ் சேங்ஷன் பண்ணிட்டார். ஒரே செகண்டில் லீவை கேட்கலவர். அதுதான் மத்திய 6:8 எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு என்ன பண்ணும் தெரியும், எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும், கேட்கறதுக்கு முன்னாலும் அவருக்கு, இப்போ இவர் போட போறாரு, இவர் எப்படி ரூப் போட போறான்னு அவருக்கே தெரியாது, நான் ரூப் போட்டுருவேங்க, நான் ரூப் போட்டுருவேங்க. அவர் கிட்டத்தட்ட 2 மாசமா 9ஆம் தேதி இங்கே வரீங்க, 10ஆம் தேதி இங்கே வேலையை ஆரம்பிக்கிறோம், ரூப்பை முடிச்சிடுறோம், ரூப்பை பிடிச்சிடுறோம். ஒருவேளை அவர் கூட இருக்க பாஸ்டர்ஸே சொல்லலாம், அவருக்கு எங்கே இருந்து ஃபாரிலேருந்து பணம் வருது, யாரோ ஒரு நண்பர் கூட பணம் கொடுக்குறாரு, அவர் கடை ஏதோ ஒன்று சொல்லலாம், இப்படியும் பேசலாம் அப்படியும் பேசலாம். ஆனால் யாரை நம்பியிருக்கேன், நீதிமொழிகள் 28:25 என்ன சொல்லுது, 29:25 என்ன சொல்லுது, 17 இறைமையா 17 என்ன சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உடந்தை ஐக்கியத்தேவைப்படுவான். சங்கீதம் 102, கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை, மை ஹோப். தாவீது சொல்கிறப்போ, இறைமையா தீர்க்கன்னு சொல்றப்போ, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவன், மனுஷனை நம்புனா கரளையாய் போன செடி, எப்படி தெருவரம்பும் புல் இருக்கு, ஒரு 20 நாள் மழை பெய்யலாம் என்ன ஆகுது, காஞ்சி என்ன ஆகும், தூசியா பறக்கும், இதுதான் மனுஷன் நம்பிக்கை. ஆனா ஆண்டவர் நம்ப எப்பவுமே பசுமை, அந்த 1.5 லட்சம் ரூபா கொடுத்து பூந்தோட்டம் லேக், அதாவது அந்த லான் சொல்றாங்க, லான்னா தோட்டம், எப்பவுமே தினம் தண்ணி ஊத்துறாங்க, எப்பவுமே ஈரமா இருக்கு. நம்ம ஆண்டவரை நம்பினா என்ன பண்ணுறாரு, தினமும் ஆண்டவரை நம்பி போனால் தினமும் தண்ணி ஊற்றுறாரு. ஏன் ப்ராக்டிக்கல் லைஃப்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் இல்லாமல் வாழ்க்கையை ஆரம்பித்தேன், இன்றைக்கி ஆண்டவர் உயர்ந்து அடைக்கலாம். காலையில் 9 மணிக்கு மகாலிபுரத்தில் ஒரு ஆராதனை,
கால ஆராதனை நேத்தே வரையும் ஃபிக்ஸ் ஆகலை, முந்தா நாள் வரையும். அது மைண்ட் செட் இல்லை கேட்குறதுக்கு. மகாபலிபுரம் போகிறோம் 9 மணிக்கு, 70 கிலோமீட்டர், 65 கிலோமீட்டர், சரி 75 கிலோமீட்டர் போகிறோம். ஒரு 3/4 மணி நேரம் பேசுறதுக்கு இவ்வளோ 150 கிலோமீட்டர் போகணுமா? ஏன் ஒரு சர்வீஸ் கிடைச்சானே, இன்னும் ஜெபம் பண்ணிட்டு எங்கே கேட்கலாம் அப்படி சிந்தனை பண்ணிக்கிட்டே ஃபோன் பண்ணேன். அவர் ஐயா 5 நிமிஷத்தில் கூப்பிடுறேன்னா 7:00 to 8:00 சர்வீஸ் கொடுத்தாரு. அங்கே போனேன், 8:30 கிளம்புனே, 9:30 போனேன். அது முடித்து அடுத்த ப்ரோக்ராம் வந்தேன், 1 மணி நேரம் தூங்கிட்டேன். இன்னொரு ப்ரோக்ராம் முடித்து 4வது ப்ரோக்ராமுக்கு வந்துட்டேன். நான் யாரை நம்பியிருக்கிறேன்? எப்பவுமே கடவுளை நம்பி போகிறப்போ நம்ம விட்டு கொடுத்துடணும், போராடக்கூடாது. நான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில், என்னுடைய லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது அதுதான், 62 வயசில் போராடக்கூடாது. இது இப்படி தாங்க, நீங்கள் செய்தது தப்பு சொல்லணும், கேட்கலாம் விட்டுட்டு போயிடணும், தோத்துறோம் போகிறேன். எனக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்தார், சொன்ன வாழ்த்து வீணாக போச்சு, அது கல்லையாய் போன செடி. எதுக்குமே கவலைப்படக்கூடாது. ஹிட்லர்கிட்ட சொன்னாங்க உலகமே, ஹிட்லர் ஏற்றுக்கல. என்னன்னாரு, லைஃப் அவனே அழித்து கொண்டார். அந்த அப்போ இருக்க அதி ராஜாக்கள்லே ரொம்ப நல்லவர் ஹிட்லர் தானா? வீடு கிடையாது, சிகரெட்டு கிடையாது, கஞ்சா கிடையாது, பொம்பளை சோக்கு கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கல, பொய் சொல்ல மாட்டான், மதிக்கிறவன், கண்ணியமானவன், எல்லாம் யாருன்னா ஹிட்லர் தான். அப்போ இருந்த ராஜாக்கள், வின்சன்ட் சர்ச்சில் நல்லவர் இல்லை, அங்கிருந்த ரஷ்யாவுடைய அதிபர் நல்லா இல்லை, ஜப்பானுடைய அதிபர், எல்லாத்துக்கும் 2 ஒய்ஃபு 3 ஒய்ஃபு, எல்லாருமே செயின் ஸ்மோக்கர், எல்லாமே ட்ரிங்கர் குடிக்கிறவங்க, எல்லாமே ஒரு அடிமைக்கு பார்த்துருந்தாமா இருந்தாங்க. ஆனால் சிகரெட் பழக்கம் கூட இல்லாத ஹிட்லர் ஒரு பெண்ணை விரும்பி உண்மையாக கடைசி வரையும் அதை உண்மையாக நேசித்து வழிநடத்துகிற ஒரு நல்ல மனிதர் ஹிட்லர். ஆனால் மனித உயிரை நேசிக்காமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில. ஆண்டவர் சொல்கிறாரு, எலியாட்ட 400 பேரை கொன்னுட்ட, எவ்வளோ கஷ்டம் பார்த்தியாடா அப்படின்னு சொல்கிறான். வேற யாரோன்னு நினச்சிட்டு கொள்கிறான். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை, என்னுடைய இனம், என்னுடைய மக்கள், நீ அவனை கொல்வதுக்கு நான் உன்னை விடலை. நீயா பாரு, அவன் நீ 400 பேரை கொன்ன, அவன் இல்லாமல் 4000 பேர்னு இருக்கான், நீ யாரையும் அழிக்க முடியாது. ஆண்டவர் பெர்மிட் பண்ணலை எதிரியை அழிப்பதற்கு, எதிரியை அருவா எடுத்து வெட்டுவதற்கு எனக்கு பெர்மிட் பண்ணவில்லை. எதிரிக்கு காசுபல் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும், எதிரி அழிவிலிருந்து அவனை மீட்டுக்கொள்ள மட்டும்தான் என்னால் முடியும், எதிரியை நீ வேன் செய்யாதப்பன்னு சொல்ல தான் முடியும், எதிரிக்கு விரோதமாக நீ அருவா எடுத்து நீ போராட சொல்லலை. ஏன்னா அவனுடைய நண்பனுடைய சகோதரன், நீ அவனை தொடாத, உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று எனக்கும் சொல்கிறாரு, நீ எதிரிக்கும் சொல்கிறாரு, உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான், அவனை தொட சொல்லலை. அதை தொட்டதால் தான் பிரச்சனை ஹிட்லருக்கு. ஒருவேளை நெகேமியா ஒரு சாதாரண மனிதர், ஆண்டவர் நம்பினாரு. ஆகாய் 2:9 சொல்றாரு, முந்தின ஆலயத்தை காட்டிலும் யாரு கட்டினா ஒன்றும் இல்லாத. ஒரு கையில கொள்றுன்னுவாங்க, கொள்றைக்கு கொள்றுக்கு பேர் என்னது, கொளூர், அந்த அள்ளி போடுறது. ஒரு கையில அருவா. ஒருத்தன் சொல்றான், டே நீ கெட்டின இந்த சோறில் நரி போனால் உளுந்துருண்டா, கை வச்சா உளுந்துரும். ஏசாசை கூட ஒரு சில சொல்லலாம், பாடுறா நீ அவனை இப்படி ஆக்கிறேன் அப்படி ஆக்கிறேன்னு. அவன் வாடா வெட்டிடுறேன்னு சொன்னான். சொன்னார், ரைஸ் சன்னம் கெட்டான், வாங்க போவோம், எழுந்து கெட்டுவோம், வாருங்கள், இணைந்து செயல்படுவோம். அந்த யூனிட்டியை சொன்னார். அந்த யூனிட்டி மட்டும் அவற்றை இருந்ததால் தான் அந்த நெகேமியா 9வது அதிகாரத்தில் மக்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறான்னா, அன்னைக்கு தான் உச்சி கொண்டு வந்தார் வேதத்திலே. ஒரு ஜாமம் மட்டும் வேதம் வாசிக்கிறாங்க நின்று. ஒரு ஜாமம்னா 9 மணிலேருந்து 12 மணி வரையும் நின்றுக்கிட்டே வேதம் வாசிக்கிறாங்க. 12லேருந்து 3 மணி வரையும் ஜெபம் பண்ணுறாங்க. ஒர்ஷிப் 9வது அதிகாரத்தில் நின்றுக்கிட்டே வேதம் வாசிக்கிறாங்க 3 மணி நேரம். நாம் உட்காந்து வேதம், நான் 1 வசனம் வாசிக்கணும்னா தூங்கிடுவேன். ராத்திரி தூக்கம் வரலன்னு வைங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தேன், என் வேலை நிமித்தம் பண்ணி கஷ்டமாக இருக்குன்னா தூக்கம் வராது. நான் செய்கிற வேலை அப்படி வந்து பைபிளை திறந்து 1 வசனம் வாசித்தா போதும், சூப்பராக தூக்கம் வரும். ஆனால் அந்த மக்கள் 3 மணி நேரம், 1 ஜாமுன்னா 3 மணி நேரம் தான் நினைக்கிறேன், நான் கணிக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல தெரியல. ஏன்னா யாராவது டிவியை பார்த்து எப்படி நீ 1 மணி நேரம் 1 ஜாமு 3 மணி நேரம் சொன்னால் எதை வச்சு சொன்னு ஒரு சிலர் கேட்பாங்க.
என்னுடைய நினைப்பு ஆனால் 3 மணி நேரம் நின்று வேதம் வாசிக்கிறாங்க. நெகேமியா அவன் 9 அந்த வார்த்தை இருக்குது. அந்த 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணி ஆண்டவரை நோக்கி துதிக்கிறாங்க. நீங்கள் நானும் அந்த நல்ல வேலைக்கு ஒப்பு கொடுக்கும்ன. உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் வருது, உங்கள் வீட்டில் ஒரு சடங்கு வருது, உங்கள் வீட்டில் ஒரு புது வீடு கட்ட போகிறீங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க. கர்த்தருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து கர்த்தருடைய ஊழியர்களை அழைத்து, தகப்பனே நாங்கள் இந்த நல்ல வேலைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கலாமா, எங்களுக்கு ஒப்பு கொடுத்தா நீங்கள் உங்களுடைய கரம் எங்களோடு இருக்குமா, நாங்கள் செய்யமான்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு சித்தம்லாம் சில தடைகள் வரப்போம், அந்த தடைகளை விட்டுட்டு நம்ம வெளியே வந்துட்டாலே ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும். ஆண்டவர் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்தவர். அன்புக்குரியவர்களே, நெகேமியா 9:3 சொல்லுது பாருங்க, அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள், அப்போது ஒரு ஜாமம் மட்டும் அவருடைய தேவனாய கர்த்தர் நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்டுதான். இந்த பைபிள் எத்தனை மணி நேரம் வாசித்தாங்க? நம்ம ஒரு சங்கீதம் சர்வீஸில் பாஸ்ட் வாசிக்கணும்னா கால் வலி வந்தது உட்காந்துக்கிறோம். 10 நிமிஷம் எழுப்பி ஒர்க் ஷீப் பண்ணோம்னா கால் வலி வருது. 10 நிமிஷம் ஒர்க் ஷீப்பும் சும்மா 6-8 மட்டும் இருக்கக்கூடாது, உண்மையான ஒர்க் ஷீப்பாக இருக்கணும். உண்மை தானே பிரதர்? 6-8 மட்டும் இருக்கக்கூடாது, உண்மையான ஒர்க் ஷீப்பாக இருக்கணும். ஆவியானவர் இறங்கணும், நாங்கள் வழி நடத்தணும். அடுத்த 3 ஜாமம் பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவம் அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாய கர்த்தரை, பாவம் தான் அறிக்கை பண்ணாங்களாம், தங்கள் செய்த தவறுகளை அறிக்கை பண்ணாங்களாம். இவர் ப்ராக்டிக்கலாக இங்கே மக்களுக்கு சொல்கிறாருன்னா அவர் லைஃப் அங்கே அப்படி தான் இருந்துச்சு. துக்கித்தார், அழுதார், உபவாசித்தார், என் ஆலயம் விடிக்கப்பட்டிருந்தார். அவர் வீடு கட்ட கேட்கலைங்க, அவர் பிள்ளைக்கு வீடு கேட்கல. மக்கள் கடவுளை ஆராதிப்பதற்காக, ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்காக கடவுளுக்காக ஒரு இல்லம் இடிக்கப்பட்டிருக்கு, ஆண்டவருடைய வீடு இடிக்கப்பட்டிருக்கு, அந்த வீடு கட்டப்படணும்னு உலங்காலில் ஜெபிச்சார். ஜெபிச்சதான் ஆகாயத்திற்குன்னு சொல்கிறப்போ, முந்தின ஆலயத்தை பார்க்கலும் பிந்தின ஆலயம் மகிமை உள்ளதாய் காணப்பட்டது. எப்போ நம்ம ஆண்டவருடைய மகிமையில் உன்னதமான கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்கிறப்போ, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறப்போ ஆண்டவர் வாழ்வு கொடுப்பார். ஷாலோ மினிஸ்ட்ரியுடைய தேவதாசுங்கிற ஐயா இன்றைக்கி பிஷப், 1000 ஊழியர்கள் அவர் கீழே இருக்காங்க. அவங்க குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், 3 ஸ்டேட்டு சேர்கிற இடம். எப்படி பூச்சி அத்திப்பேட்டு கூட்ரோடு பல ஊர் ஒன்றா சேருது, தாமரப்பாக்கம் கூட்ரோடு, அதேமாதிரி ஒரு 3 ஸ்டேட்டு சேர்கிற ஒரு கூட்ரோடில் ஊழியம், பீல் என மக்கள் மத்தியில் ஊழியம். அவர் தமிழகத்தில் தான் நிறையா பணம் வரும் இருக்குது. அதுக்கு அவர் ஆஃபீஸ் தூத்துக்குடியில் வேணும்னு நினச்சார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கிட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கிட்டு அதை ரிப்பேர் பண்ணணும், ரிப்பேர் பண்ண காசு இல்லை. அப்போ பையன் கேட்குறான், அப்பா ஆஃபீஸ்க்கு இடம் வாங்கிட்டீங்க, நம்ம வீட்டுக்கு எப்போப்பா இடம் வாங்க போகிறீங்கன்னு பையன் கேட்குறான். அவர் சொல்கிறார், நமக்கு வீடு பல்லுவத்தில் இருக்குப்பா, அந்த பூலோகத்தில் இல்லைங்கிறார். இன்றைக்கி ஃப்ளைட்டில் போய் ஃப்ளைட்டில் தான் வர்றார். பெரிய ஊழியக்காரர், இன்றைக்கி பெரிய பிஷப் ஆகிட்டார். சூப்பர் ஊழியக்காரர், ரொம்ப நல்லவர். 3 அண்ணன் அவருக்கு ரொம்ப உதவி செய்கிறாங்க. ஏன்னா அவர் ஊழியத்தை, உண்மையின் ஊழியத்தை பார்த்து நம்ம அந்த அம்மா கோவம் வந்துட்டு, என்னையா ஒன்றுமே இல்லாமல் பெட்டி எடுத்துக்கிட்டு போனோம், சூட்கேஸை யாரும் அட்ரஸ் கேட்டாங்க, நம்ம போகிற அட்ரஸ் தெரியாது, எங்கே போகிறோன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போனோம். திருமணம் நடந்து பெட்டி எடுத்துக்கிட்டு ஐஎம்எஸ் சொட்டு வெளியே வந்தோம், வேண்டான்னு அவங்க டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க, நம்ம ஏற்றுக்கல. சோத்துக்கு வழியில் போகிறதுக்கு டிக்கெட் காசு இல்லை, எங்கே போகிறேன்னு தெரியாது, நோ அட்ரெஸ்ஸு. போகும்போது அவங்க அட்ரெஸ்ஸை கொடுக்க தபால் எழுதுனாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க அட்ரெஸ் தான் சொல்லிட்டு போனோம். ஆனால் ஷாலோ மினிஸ்ட்ரி ஒரு மினிஸ்ட்ரியை தந்திருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு 300 ஊழியக்காரங்க இருக்காங்க, குஜராத்து, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஒரு பெரிய இனத்து மக்கள் நம்மோடு இருக்காங்க. இவ்வளோ பெரிய வாழ்வை கொடுத்த ஆண்டவர் வீடு தருவா நம்பிக்கை ஆம்பா சொல்லலைன்னாராம். அந்த வார்த்தை அவருக்கு அழுதாராம். மகன்கிட்ட சொல்லிட்டோம், மனைவி திட்டுறாங்க, கண்ணீரோடு அழுதாராம். முட்டி போட்டு தகப்பன்ட்ட போய் ராத்திரி, தகப்பனே நான் தப்பாக சொல்லிட்டேனப்பா, உங்கள் நம்பிக்கை இல்லாமல் சொல்லிட்டேனப்பா, ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு எனக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு இடத்த தத்துருக்கீங்க,
பெரிய ஊழியத்தை தந்திருக்கீங்க, திருச்சபையின் தலைவராக்கியிருக்கீங்க, எவ்வளோ மக்களுக்கு காஸ்பல் சொல்கிறேன், எவ்வளோ மக்களுக்கு ஜெபிக்கிறேன், அற்புதம் கொடுக்குறீங்க, சோறு கொடுக்குறீங்க, சாப்பாடு கொடுக்குறீங்க, எவ்வளோ நல்லா இருக்கேனப்பா. இப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் கொடுப்பார்னு சொல்லாமல் தப்பாக உங்களை சொல்லிட்டேனப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க தகப்பனே. அப்படி தான் அழுதாரா, ராத்திரெல்லாம் தூங்கவே இல்லையா அவர். காலையில் 7 மணிக்கு ஒரு ஃபோன் வருது, அப்போ செல்லு இல்லை, லேண்ட்லைன். ஃபோன் பில் அடிக்குது, ஃபோன் பில் அடித்தோடனே அவர் ஃபோன் அட்டன் பண்ணுறார். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் இவருக்கு தெரியும், இவரே டாக்டர் டிஜிஎஸ் தினகரனுக்கு தெரியாது. நம்ம கவர்னரை நமக்கு தெரியும், நம்ம தெரியாது. நம்ம முதலமைச்சரை நமக்கு தெறியும், அவர் பெர்சனலுக்கு அறிமுகமாக இல்லை. டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஒரு கவர்னர், ஒரு முதலமைச்சருக்கு ஈக்குவலானவர். அவர் ஃபோன் எடுத்துகிட்டு ஃபோன் பில் அடிச்சோன்னா, ஹலோ யாரையா பேசுகிறதுங்கிறார் அவர், தேவதாஸ் ஐயா. அவர் சொல்லுவார், அப்ப தம்பி நான் டிஜிஎஸ் ஐயா பேசுகிறேன்ப்பா. இவருக்கு ஒரு நிமிஷம் பிளட்டே ஓடலை என் உடம்புல. டிஜிஎஸ் தினகரனுக்கு என் ஃபோன் நம்பரே இல்லை, எப்படி யான்கிட்ட பேசுகிறார், ஒன்றுமே இல்லை. அப்படியே ஒரு 30-40 செகண்ட் ஃபோனில் பேச முடியலையா அவரால். திரும்ப சொன்னாரா, தம்பி ஷாக் ஆகாத, நான் தினகரன், டிஜிஎஸ் தினகரன் தான் பேசுகிறேன். ராத்திரி கடவுள் என்னோடு பேசினார், நீ ஒரு வீடு இடம் வாங்கியிருக்க, அதை கட்டுறதுக்கு உனக்கு பணம் இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அது எவ்வளோ பணம்னாலும் என்னை கட்டி கொடுக்க சொல்லியிருக்கிறார், உன் பட்ஜெட்டை போட்டு எனக்கு அனுப்ப போனாரா. ஒரு நிமிஷம் ஆடிட்டாரா, மொத்த செலவும் அன்றைக்கி எத்தனையோ லேக்ஸ், அத்தனை லேக்ஸும் ஏசி அழைக்கிறார் ஊழியத்தில் தவிர்க்கு கொடுத்தாங்களாம். இந்த ஆண்டவர் அந்த நல்ல வேலைக்கு நம்ம எப்போ ஒப்பு கொடுக்குறோமோ அந்த ஜீவன் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். பறக்கட்டும் பறக்கட்டும் செல்லுவையும் ஜெய கோடி உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம் பெரிய தீர்க்கதரிசி இல்லைப்பா, சாதாரண பான பாத்திரக்காரர், சமையல்காரர்ப்பா. தன்னுடைய ஆண்டுடைய இல்லத்துக்காக ஜெபித்த பொழுது அப்படி விண்ணப்பத்தை கேட்டு விடுதலை கொடுத்தீங்கப்பா. ஒரு சாதாரண எளிய மனிதனுப்பா, அடிமை வேலை செய்யும் மனிதனப்பா. அந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுத்த தகப்பன் அல்லவா, எங்களுக்கும் வாழ்வு கொடுப்பீங்கப்பா. எங்களுடைய அந்த நல்ல வேலைக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள். இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் வார்த்தையின்படி உங்களுடைய ஊழியத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே. ஆங்களை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற மக்களோடு உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும்ப்பா. வேதனை கண்ணீரில் இருக்க மக்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. ஒரு விசை கூட தகப்பனே, நல்ல மழையை தாரீங்க, இன்னும் நல்ல மழையை தேசத்திற்கு தாங்க. அழிவில்லாமல் நல்ல விவசாய பூமி நனையணும்ப்பா. நிலத்தடி நீர் கூடணும், தண்ணீர் கஷ்டம் வரக்கூடாது. எங்களுடைய தேவைகளை சந்திங்க, எங்களோடு கடந்து வாங்கப்பா. உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் தகப்பனே.